ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை PDF படிவில் இலவசமா டவுன்லோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டோன்ட் மிஸ் இட். இந்த நியூ இயர்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உருவாகும். அப்படி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில ஏற்பட போகின்ற அதிரடி மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். சனி பகவான அதிபதியா கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்லையும் இந்த 2024 உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். உங்க ராசிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் சனி பகவான். நேர்மைக்கும் தர்மத்துக்கும் அதிபதியான அவரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. ஜென்மச்சனியா இருந்து 2023 வரைக்கும் படாத பாடு படுத்தி வந்த அவரு இப்போ கும்பத்துல இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 4, 8 மற்றும் 11 இடத்தின் மீது விழுகுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 12 இடத்துக்கும் 3 இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. அவர் உங்க ராசிக்கு 4 இடத்துல இருந்து 5 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ராகு பகவான் உங்க ராசிக்கு 3, கேது பகவான் உங்க ராசிக்கு 9 இருக்காங்க. 80% உங்க ராசிக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது. இதை முன்கூட்டியே சொல்லிடுவோம். குரு பகவானோட சஞ்சாரத்தால உங்க ராசிக்கு 2024 மே மாதத்துல இருந்து நன்மைகள் பல்வேறு விதத்திலையும் பல்வேறு வழிகள்லையும் ஓடோடி வந்து சேருங்க. பிரச்சனைகளா இருந்துச்சு, மன கஷ்டமா இருக்கு, பணமும் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு பண வரவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழில நல்லதொரு வளர்ச்சி அடைவீங்க. விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் நல்லதொரு அபிவிருத்தி, வேலையில் நல்ல மேன்மை உள்ளிட்ட பல்வேறு வித நன்மைகள் மே மாதத்தில் இருந்து அதிரடியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க துவங்கும். புதுசாக சொத்து வாங்க நினைக்கிறேன், வாங்க வாய்ப்பு இருக்கா? சொத்துக்களால் எந்த பிரச்சனையாவது இருக்கா? எல்லாமே சரியாகும், புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே கட்டிய வீடுகளை வாங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். தந்தையின் சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும், மனசுல இருந்த பாரம் குறையும். ஒருமுறை ராமேஸ்வரம் போய் தீர்த்தம் ஆடிட்டு வர்றது பல்வேறு வித தோஷங்கள்ல இருந்தும் உங்களுக்கு வலி நிவாரணியா அமையும். போக போக உங்களுக்கு இந்த காலகட்டம் உற்சாகமான காலகட்டமா மாறப்போகுது. தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பா முடியும். பேசும் பொழுது மட்டும் சற்று நிதானத்தை பின்பற்றுங்க. ஒன்னு ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல 9 விஷயத்தை ஆரம்பிக்க முயற்சி செய்வீங்க, ஆனா அது தப்பு கிடையாது. 1/1 ஆரம்பிங்க, கட்டாயம் வெற்றி கிடைக்கும். தொழில் முடங்கி இருக்கும், அது மே மாசத்துல இருந்து சூப்பரா சீராக ஆரம்பிக்கும். தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்கு, அது எப்ப சரியாகும்னு பலரும் நினைக்கிறாங்க, அதுவும் சரியாகும். இடம் நிலபுலம் வாங்கி மகிழ்ச்சியா இருப்பீங்க. கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும், தூக்கத்தை கெடுத்துக்கிட்டும் உடம்ப வருத்திக்கிட்டும் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனா பண வரவே இல்லாம இருக்குன்னு வருத்தத்தோட இருக்கீங்க. இவை எல்லாமே மாறப்போகுது. யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம். யாரை நம்பியும் எதுலையும் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்ய வேண்டாம். இந்த காலகட்டம் கடந்த காலகட்டத்தை காட்டிலும் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல ஈடுபாடு காட்டாதீங்க. உடல் நலத்தை சரியா வச்சுக்கோங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. நிம்மதியான மனநிலைக்கு தியானம், யோகா உள்ளிட்டவைகளில் ஈடுபாடு காட்டுங்க. காதலிக்கிறவங்களுக்கு காதல் கைகூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வாங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகளும் நீங்கிறதால நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. இந்த 2024 உங்கள் மகர ராசிக்கு 80% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட காலபைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடிய தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.